வணக்கம். உலகம் சுற்றும் சினிமா, உங்கள் நண்பன் பால்கி. உலகம் சுற்றும் சினிமாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சினிமா ஆளுமை நடி கனகா அவர்கள். இன்று பிறந்தநாள் காணும் கனகா அவர்களுக்கு உலகம் சுற்றும் சினிமா சார்பாக மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதாவது, தமிழ் சினிமாவில் தலைமுறை நடிகைகள், தலைமுறை நடிகர்கள் அப்படின்னா நிறைய பேர் நம்ம சொல்லலாம். அதில் குறிப்பிட தகுந்த பேர் சிலர் தான். அதாவது வந்து தேவியாவங்க தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான ஒரு கதாநாயகி. மக்கள் தொடங்கும் எம்ஜிஆர் அவர்களோடும், நடிகர் தொடங்கும் சிவாஜி கணேசன் அவர்களோடும், அன்றைய முக்கியமான எல்லா ஹீரோக்களோடும் சேர்ந்து நடித்தவங்க தேவியாவங்க. முதலாளி படம் நம்ம மறக்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான கதாநாயகி அவங்க. முதலாளி படமாக இருக்கட்டும், அல்லது வானம்பாடியாக இருக்கட்டும், இப்படி பரிசு, ஆனந்த பைரவி, இப்படி நிறைய படங்கள், சிவாஜி சார் படம் நம்ம சொல்லவே தேவையில்லை, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்களுடைய மகள் கனகாவுங்க, இவங்களும் திரைத்துறையில் அடியெடுத்து வச்சு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். அதாவது, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அது வந்து தன்னுடைய குடும்பத்திலிருந்து ரெண்டாவது தலைமுறை நடிகையாக, ரெண்டாவது தலைமுறை நடிகையாக தமிழ் சினிமாவில் வந்து வளம் வந்தவங்க குறிப்பிட்ட சில பேரில் நடிகை கனகா அவங்களும் ஒருத்தன். கரகாட்டக்காரன் படம், கரகாட்டக்காரன் படம் வந்து தமிழ் சினிமாவுடைய சூப்பர் டூப்பர் ஹிட் படம். மதுரையில் மட்டும் 364 ஓடிய படம். இயக்குனர் கங்கேமரன் அவர்கள், பன்முக கலைஞர், இயக்குனர் கங்கேமரன் அவர்கள் இயக்கிய படம். அந்த படம் தான் கனகா அவங்க அறிமுகமான முதல் படம், தமிழ் திரைப்படம். முதல் படம் கரகாட்டக்காரன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அந்த படத்துக்கு பலமாக இருந்தது பாடல்கள் தான். அந்த பாடல்களுக்கும் வந்து ரொம்ப அழகு சேர்த்துருப்பாங்க. அது வந்து ஒரு கிராமிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால, அந்த கிராமிய அந்த கலை சார்ந்த, அந்த கரகாட்டம் அப்படிங்கிற அந்த கலை சார்ந்த படம் அப்படிங்கிறதுனால, இளையராஜா சார் வந்து அந்த முழுக்க முழுக்க அந்த கரகாட்டக்காரன் அந்த அதை பேஸ் பண்ணியே அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டிருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டி தட்டி எங்கும் ஒழித்த பாடல், மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாலு, முத்து முத்து கண்ணால. இந்த சாங் வந்து அனைத்து, அதாவது ஏபிசி சென்டர் சொல்கிறோம் இல்லையா, அது இப்படி மூணு சென்டர்லேயும் சக்க போட்டால் பாடல் அது. அப்புறம் அதே படத்தில் வந்து அந்த டூயட் சாங், அது இன்றைக்கும் வந்து அன்றைய இளம் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த பாடல், இந்த மான் எந்த சொந்த மான். அந்த சாங் வந்து அன்னைக்கு இருக்கிற இளம் ரசிகரால் மிக மிக திரும்ப திரும்ப கனகா அவர்களுக்காகவே அந்த பாடலுக்காகவே அந்த படம் பார்க்கப்பட்டது. அப்படி ஒரு படம் அது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, அதே அந்த காம்பினேஷன் ராமராஜன் கனகாவுங்க, தங்கமான ராசா, இப்படி நிறைய படங்கள். அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனகாவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படம் அப்படின்னா கோயில் காலை, கங்கைமர் சார் தான். அதுவும் கங்கைமரன் இயக்கத்தில் வந்த படம் தான் அது. மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டு. பள்ளிக்கூடம் போகலாமா, அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய இளம் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான இயக்குனர் பாசில் அவர்கள். அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் உணர்வு பூர்வமாக இருக்கும். அவர் வந்து பண்ண ஒரு படம் வந்து கிளிப்பேச்சு கேட்கவா, மம்முட்டி சார் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பார். அதில் வந்து கனகா அவங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு காமெடி கலந்த ஒரு வேடம், அது காமெடி கலந்த அந்த படம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இப்படி எல்லா படங்களும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வெரைட்டி, கரகாட்டக்காரனாக இருக்கட்டும், அல்லது வந்து கோயில் காளையாக இருக்கட்டும், அல்லது கட்ட பஞ்சாயத்தாக இருக்கட்டும்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இதே மாதிரி ஒரு கிராமம் சார்ந்த படம் அப்படின்னா கும்பகரத்தங்கையா, கங்கைமர் சாருடைய இது இயக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அது. அப்படியே அந்த கிராமத்து பொண்ணாகவே அந்த படத்தில் வாழ்ந்துருப்பாங்க கும்பகர தங்கையா படத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இப்படி எல்லா தரப்பு கதாபாத்திரங்களும் செஞ்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா முதலாளி அம்மா படம். முதலாளி அம்மா வந்து படம் வந்து வந்து முழுக்க முழுக்க கனகா அவங்க தான் வந்து அந்த கதையினுடைய கீ கேரக்டராக இருப்பாங்க. அவங்க தான் அந்த கதையினுடைய மெயின் கேரக்டர். அவங்க ஒரு ஹீரோயின் ஹீரோயின் பேஸ்டு சப்ஜெக்ட் அது. அந்த படம் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜ்கபூர் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து முதல் முதலாக இயக்குனராக அறிமுகமான படம் அப்படின்னா தாலாட்டு கேக்குதம்மா. சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் தாலாட்டு கேக்குதம்மா, சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் பிரபு சார் நடித்த அந்த படம் வந்து தாலாட்டு கேக்குதம்மா. அந்த படத்தில் வந்து ஹீரோயினியாக வந்து கனகா தான் பண்ணியிருப்பாங்க. சிவாஜி சாரும் தேவி அவங்களும் நிறையா ஹிட் படங்கள் நடிச்சிருக்காங்க. அமைதியான நதியினிலே ஊடும் ஊடும் அழகில்லாத அந்த ஜோடி வந்து எந்த அளவுக்கு வந்து ஹிட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய அடுத்த தலைமுறை பிரபு இளையதளங்கம் பிரபு அவர்களும் கனகா அவங்களும் சேர்ந்து நடித்து கொடுத்த படம் தான் வந்து தாலாட்டு கேக்குதம்மா, கும்பகர தங்கையா. எல்லாம் ரெண்டு படமே நம்ம நல்ல ஹிட்டான படங்கள். இப்படி நிறைய படங்கள் அந்த காலகட்டத்தில். சாமுண்டி படம் இயக்குனர் மனோஜ்குமார் அவருடைய இயக்கத்தில் வந்த படம், 100 நாள் படம் அது. மண்ணு தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வயிறுக்கல் மூக்குத்தியும் விட்டுன்னு நின்றுதும்மா. சாங்ஸ் எல்லாம் வந்து படத்தில் சூப்பர் டூப்பர் கிட்டு. அதே மாதிரி படமும் நல்ல படம், ஒரு அற்புதமான படம். படமும் ஒரு 100 நாள் படம். இப்படி நிறைய 100 நாள் படங்கள் கொடுத்த கனகா அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அதற்கு பிறகு அவங்க வந்து பெரிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் படம், என்னால் அப்படியும் வந்து ஒரு கமர்ஷியல் படத்துலேயும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படத்துலேயும் பண்ண முடியும்னு சொல்லி கே ஸ்ரீகுமார் சாருடைய இயக்கத்தில் வந்த படம் பெரிய குடும்பம். அந்த படம் அப்புறம் வந்து பெரிய வீட்டு பணக்காரன், இந்த மாதிரி நிறைய படங்கள் கமர்ஷியல் படங்களையும் நடிச்சிருக்காங்க. இப்படி எல்லா தரப்பட்ட படங்களையும் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்னைக்கு கரகாட்டக்காரன் பார்த்த ரசிகர்கள் இன்னும் வந்து அவங்க வந்து அதே மாதிரி படங்கள் நடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அப்படி ஒரு படத்தை அவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த உலகம் சுற்றி சினிமா மூலமாக சொல்லிக்கிட்டு, இதே மாதிரி இன்னும் பல சுவையான செய்திகளோடு சினிமா பற்றிய ஆளுமைகளோடு மீண்டும் உலகம் சுற்றும் சினிமாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.